எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லை? நிறைய பேர் ஹிந்தி பேசுகிற மாதிரி உட்காந்துருக்கீங்க, இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. பிரைஸ்லாட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மாத்திரம் உயர்த்தப்படுவாராக. அடிமை சிறுகவும் கர்த்தர் பெருக வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவர் மகிமைப்படட்டும். நான் உங்களை என்னுடைய சொந்த உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்களா? இதெல்லாம் ஒரு மூஞ்சாயா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. பிரைஸ்தலார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை அக்கா, எத்தனை தங்கச்சி, எத்தனை தம்பி, எத்தனை அண்ணன், எத்தனை மருமக்கள் கத்த தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஊழிய பாதையில் இப்படி கிடைக்கிற சொந்தங்கள் தான் அதிகமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். பணம் இருக்கிறதுனால, பணம் இல்லாததுனால நிறைய பேர் சொந்த பந்தங்கள்லாம் ஓடி போயிடுது. ஆனால் இயேசு வந்த பிறகு இதை மாதிரி சொந்தங்களை ஆண்டவர் 28 மாவட்டங்களை எனக்கு தந்திருக்கிறார். ஆமாம், வெளிநாடுகளில் தந்திருக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம். சாம்சன் அப்படின்னா ஒரு இந்த சின்ன பையனுக்கு, ஆமாம், இவ்வளவு சொந்தங்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அண்ணன் நல்ல ட்ரம்மு வாசிக்கிறீங்கண்ணே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னே, சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ணன் ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க. அக்கா காணிக்க பாட்டு சூப்பராக பாடினீங்க, ரொம்ப வாய்ஸ் நல்லா இருந்தது. நிறைய தாளந்து உள்ள பாத்திரங்கள். அண்ணன் ஆராதனை நல்லா நடத்துனாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய சபைக்கு, நம்முடைய சபையில் தேவன் கொடுத்துருக்கிற திட்டங்களுக்கு, தரிசனங்களுக்கு, இங்கே வந்திருக்கிற இந்த சபையோடு இணைந்து தோள் கோர்த்து நிற்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேச சொன்ன காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:2 நாம் வாசிக்கலாம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த திருச்சபைக்காக, பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது சில போராட்டங்களை பார்க்க முடிந்தது. இந்த பகுதியில் போராடுகிற அசுத்த வல்லமைகள், இந்த பகுதியில் இருக்கிற இந்த என்ன சொல்றது, நிறைய காரியங்களை ஆவியில் என்னால் உணர முடிந்தது. இந்த பகுதிக்குள்ளே வர வர, அடுத்த இந்த சபைக்குள்ளே வந்து உட்கார உட்கார, இந்த பகுதியில் இருக்கிற இந்த கிராமத்து பகுதியில் போராடுகிற சில அசுத்த வல்லமைகள், இச்சையின் வல்லமைகள், கெட்ட வார்த்தை பேசுகிற வல்லமைகள் இந்த பகுதி முழுவதும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த சபையின் எல்லைகளை விரிவாக்க விடாதபடிக்கு சில காரியங்களை ஆவியில் தெளிவாக அந்த இடைஞ்சலை என்னால் பார்க்க முடிந்தது. வந்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது சில இடைஞ்சல்கள், இந்த பகுதியில் போராடுகிற கிரியைகள், அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்க 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 ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நான் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ அந்த வார்த்தை வந்தவுடனே நான் உறுதியாய் நான் நினைச்சேன், கண்டிப்பா அந்த இடத்த சீக்கிரமா வாங்க போறோம், அதுல பெரிய சபையை கட்ட போறோம், திரளான ஜனங்கள் பெருக போகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தைரியமாய் சொல்கிறேன், நிச்சயமாக ஆதியாகமம் 17:2 இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். யோவான் சானகன் சொல்லுகிறாரு, ஆபிரகாமுக்கு இந்த கல்லை கொண்டு கூட குழந்தையாய் மாற்றி கொடுக்க அவரால் முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் நீங்கள் நிறைய பேர் வாயை திறந்து பேசணும், சரியா? ஏதோ இந்த நிகழ்ச்சி பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு பழக்க தோஷம் அது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி நம்ம என்ன செஞ்சுருப்போம், இருந்திருப்போம். அதனால் அப்படியே வாயே பார்த்துட்டு கூடாது. நீங்களும் வாயை கொஞ்சம் என்ன செய்யணும், திறக்கணும். திருத்தன் முழிச்சா எனக்கும் பயமாக இருக்குமா இல்லையா? ஆ, வீட்டில் முறைச்சதை இங்கே பழக்க தோஷத்தில் என்னையே முறைக்கிய. வீட்டில் புருஷனை போடா வாடா பொட்டக்கண்ணான் கூட்டு முறைக்கிற மாதிரி இங்கே வந்து திருத்தருன்னு முழிச்சு தந்து, ஏன்னா எனக்கு மைக்கை பிடிக்கவா கீழே உட்காரணுமான்னு தோணுது. அதனால முறைக்காம தம்பி அன்பா பார்க்கணும், சரியா? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாருன்னா நிச்சயமா என்ன செய்யுங்க,
நிறைவேறும். அதுல எந்த விதமான பயமோ அவிசுவாசமோ தேவையில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லிட்டார்னா அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் நம்மை திரளாக அவர் பெருக பண்ண போகிறார். கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவும் சீசர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் இயேசு யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு யாரு? என்ன திருத்தரன் முழிக்கிய, உங்க அப்பா யாருன்னு கேட்கேன். இயேசு யாரு? இயேசு எப்படிப்பட்டவர்? எம்மா இந்த அரசியல்வாதி தான் 100 இட்லிக்கும் கூட்டு போவான். அவனுக்கு எந்த கட்சிக்கு வந்தானே மறந்து போகும். காலையில டிஎம்கே போயிருவான், சாயந்தரம் ஏடிஎம்கே போயிருப்பான். அவன்கிட்ட கேட்டா மாத்தி கோஷம் போட்டுருவான். நம்ம அப்படிப்பட்ட கோஷ்டி இல்ல, நம்ம இயேசுவின் கோஷ்டி. நம்ம இயேசுக்கு மட்டும்தான் கோஷம் போடுவோம் இல்லையா? அப்ப நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லண்டாமா, வல்லவர், நல்லவர், போதுமானவர். எம்மா சொல்லுங்க எப்படிப்பட்டவர்? ஆமா, இது நமக்கு தெரியும். அந்த கல்யாண வீட்டுக்காரருக்கு எப்படி அவரு தெரிஞ்சது புரிஞ்சதுன்னு தெரியல. ஏசப்பாவை சீசர்லையும் கல்யாணத்தை கூட்டிருந்தார். ஏசப்பாவுடைய அம்மா மரியாள் சிஸ்டரும் அங்க வந்திருந்தாங்க. அப்போ வசனம் சொல்லுது அங்கு திராட்சை ரசம் குறைவுப்பட்டது. எது இருக்கோ இல்லையோ அங்க என்ன இருந்திருக்கணும், மக்கள் எதை விரும்புவாங்க? திராட்சை ரசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாயசம் குறைஞ்சாலும் நமக்கு ரசம் குறைஞ்சதோ சாம்பார் குறைஞ்சதோ நமக்கு எது குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆமா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இலையை மடக்கவே மாட்டோம் நம்ம. அம்மாவா இல்லையா? உங்களுக்கு அமெரிக்கால அப்படி கிடையாது, எங்க தமிழ்நாட்டில் அப்படிதான். புரியுதா? அப்போ இலைய மூடவே மாட்டோம், வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமா? அப்ப பாயசம் இல்ல, இந்த இன்னைக்கு பாயசம் கிடையாதுன்னா நமக்கு ஒரு முறை மறப்போம். அப்ப 100 வைக்காத 50 வை, என்ன குறைஞ்சிட்டு? பாயசம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு பாயசம் குறைஞ்சது, அவருக்கு 50 குறைஞ்சது. இப்படி ஆனா அந்த நாட்டில் திராட்சை ரசத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அங்கு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்திருப்பாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு திராட்சை ரசம் குடிக்கலான்னு வந்து பார்த்தா இங்க திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கியது. ஆனா வசனம் சொல்லுது அந்த இடத்துல ஏசப்ப நின்றுட்டு இருக்காங்க. ஏசப்ப யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அவர் அற்புதம் செய்கிறவர். வசனம் சொல்லுது தன் வார்த்தையினாலே அண்ட சராசங்களை உருவாக்கினவர், வானம் உண்டாக கடவது பூமி உண்டாக கடவது என்று சொன்னார், அப்படியே ஆயிற்று. மண்ணினாலே மனிதனை உருவாக்கினவர், எலும்பினாலே மனுஷனை உருவாக்கினவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்திலே பணக்கார சாமி ஒன்று உண்டால் அது இயேசு. வசனம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னவர். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது குறைவுபட தொடங்கின உடனே மக்கள் எல்லாம் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த திருமணத்தை விட்டார் அந்த மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராட்சரசம் குறைவுபட்டது தெரிஞ்ச உடனே என்ன கலவரம் நடக்க போதோ என்ன தெரியாம பயந்துட்டு இருந்திருக்கலாம், நடுங்கிட்டு இருக்கலாம். மரியாள் அதை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, ஏசப்பட்ட எதை ஆகிலும் ஒன்றை செய்து ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த அம்மாவுக்கே தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவால எதுவும் செய்ய முடியாது. சொல்லுங்க எத்தனை பேர் மரியாள் கோயிலுக்கு போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? நீங்க அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டுவீங்களா இல்ல அதுல தான் இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க, இனி நம்ம அங்க போகவே மாட்டோம் சரியா? வசனம் சொல்லுது இயேசு ஆண்டவர் ஆவியா இருக்கிறார், அவருக்கு ரூபம் இல்லை, ஆகையால் அவருக்கு சொரூபம் இல்லை. என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் அதனால அவர் ஆவியா இருக்கிறதுனால நமக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற ஒரு கடவுள் இல்லை. இந்த மூணு தவிர எஸ்டா நாலாவது போச்சுன்னா அது விக்கிரகம். அது பொண்டாட்டியா இருக்கலாம், அது புருஷனா இருக்கலாம், அது பிள்ளையா இருக்கலாம், அது வீடா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது பாவமா இருக்கலாம். எஸ்டா ஒண்ணு நாலாவது போதுனாலே அது விக்கிரகம். அலையிலியா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுமா குறைவு இன்னும் நிறைவாகாமல இருக்கு? அவர் வேலை வரணும். ஏன் தெரியுமா நம்ம சர்ச்சுக்கு இன்னும் அமௌண்ட் கொடுக்க லேட் ஆகுது? அவர் வேலை வரும், வந்த உடனே ஃபுல் செட்டில்மெண்ட். திரளான பெருக்கம் இயேசுவின் நாமத்தில் இந்த சபைக்கு கத்தர் கொடுப்பார், உங்களுக்கு கத்தர் கொடுப்பார்.
வசனம் சொல்லுது. ஆமென். அவருடைய வேளை வந்தபோது ஆறு கச்சாடிகளை அவன் எடுத்து, அது எம்டியா இருக்கு, கச்சாடி எம்டியா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அதை தண்ணீரால் நிரப்புங்கள்னு சொல்றார். நிரப்பி பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகி போயிருக்கும், என்னடானா நாள்பட்ட கச்சாடி, சும்மா கிடக்குது கச்சாடி. அந்த நாட்கள்ல கால் கைகால்களை கழுவுவதற்காக வெளியே வைக்கப்படுகிற ஒரு கச்சாடி, அவ்வளவுதான், அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆனா இயேசு சொல்றாரு, அதை தான் பயன்படுத்துறாரு பாருங்க. யாரெல்லாம் நம்மளை புறக்கணிச்சிருக்கிறாங்களோ, நம்ம யாரால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமோ, அவங்க முன்னாடி கத்த நம்மளை பயன்படுத்துவார். நம்ம வேஸ்டேஜா இருக்கலாம், நமக்கு வேஸ்டா தூக்கி தூர போட்டிருக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கச்சாடி எம்டியா தானே கிடக்கு, தூக்கி ஓரமா போடுங்க. ஆனா இயேசுவும் ஓரம் கட்டப்பட்ட கச்சாடிய இயேசுவின் கண்கள் கண்டது. நான் விசுவாசிக்கிறேன், ஆதியாகமத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார், அது நல்லதென்று கண்டார். அப்போ நல்லதென்று கண்ட கண்ணு இன்னைக்கு நம்ம சபையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகாது போயிருந்த கச்சாடியை பார்த்த இயேசுவின் கண்கள் நம்மையும் பார்க்கிறது. நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க நினைக்கலாம், என் பேர் அவருக்கு எப்படி தெரியும், எனக்கு என் பேர் எப்படி அவருக்கு தெரியும் அப்படி நீங்க நினைக்கலாம். ஒரு ஓரமா ஒரு கிராமத்துல இருக்கிறேன், என்னை பத்தி ஆண்டவருக்கு என்ன தெரியும் நீங்க நினைக்கலாம். அவர் தான் உங்களை படைச்சாரு. உள்ளங்கைகளில் அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கில பைபிள் இப்படி சொல்லுகிறதாம், செதுக்கி வைத்திருக்கிறாராம். உள்ளங்கையில நம்மை செதுக்கி வச்சிருக்கிறார். உங்கள் வீட்டில் என்றைக்காவது உங்கள் அப்பா அம்மா உங்கள் தலைமுடி எண்ணியிருக்காங்களா? ஆ, எண்ணியிருக்காங்களா? 3,06,173 முடிகள் இருக்கு மக்களே, சொன்னாங்களா? அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, உன்னை பெத்ததே பெருசு. என்ன வசனம் சொல்லுது? நம்முடைய முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏங்க, நம்ம முடியை கூட உட்கார்ந்து எண்ணுகிற நல்ல ஆண்டவர். அப்போ நம்ம மேலே அவருக்கு அக்கறை இருக்கா இல்லையா சொல்லுங்க. எல்லார் மேலே அவருக்கு அக்கறை இருக்கு. வசனம் சொல்லுது, பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போகும்போது கூட அது பச்சை தண்ணியா இருந்திருக்கலாம், ருசி பார்த்த போது முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாக. இப்படி சொல்றேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு, அதாவது இந்த ஆராதனைக்குன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், போன மாசம் வரைக்கும் நடக்காதவைகள், ஒருவேளை கற்சாடிகள் எம்டியா இருக்கிறது போல இருந்திருக்கலாம், ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உங்களை ருசிக்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை ஏளனமாய் நினைத்தவர்கள் சொல்வார்கள், இவ்வளவு நாளும் நீங்கள் எங்கே இருந்தீர்கள், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவை உள்ளதாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நம்மை அந்த அளவுக்கு தேவன் திரளாய் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க பண்ணுவார். என்னை விட நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆமேனே காணோம். ஆமா, என்னை விட நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நான் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். போன ட்ரிப்பு நான் வந்திருக்கும் போது என் சாட்சியை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா. பாஸ்டர் சொன்னாங்க, கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி வேகமா சொல்லி நான் சத்தியத்தை பேச விரும்புறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு எங்க அப்பா ஹிந்து, எங்க அம்மா ஹிந்து, ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய குடும்பத்திலையும் சொந்த கோயில்கள் வச்சு அவங்க குடும்பத்தில் வழிபட்டு வந்தாங்க. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு 4 சகோதரிகள், 3 அக்கா ஒரு தங்கச்சி, நான் ஒரே பையன். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால நிறைய சம்பளம் வாங்கினாங்க. ஆனால் சம்பளம் வாங்கினாலும் 1970-72 நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ சாராய கடைகள் அதிகமாக இருந்திருக்க காலகட்டத்தில், நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னைக்கு அப்பா வந்து குடிகாரராக மாறி இருக்கிறாரு. ஆமாம், அது வரைக்கும் அப்பா என்ன செய்ய மாட்டாங்களாம், என்னைக்கு இந்த தருதலை பிறந்ததோ அன்னையிலேருந்து அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சார், நீ எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எல்லாருமே. அப்போ எனக்கு புரியலை. அப்போது எல்லோரும் சொல்லுவாங்க, நீ பிறக்காமல் இருந்திருந்தா கூட அவர் தண்ணி அடிச்சிருக்க மாட்டார். தண்ணி அடித்து ஆரம்பித்தார், பயங்கரமாக குடிகாரர் ஆகிட்டார், பகல் குடிகாரராக மாறிட்டார். டியூட்டி முடிஞ்சு 8 மணி நேரம் அப்பா டியூட்டி பார்ப்பாங்க. டியூட்டி முடிஞ்ச உடனே அப்பா வீட்டுக்கு வர மாட்டாங்க, சாராய கடையில் தான் நிற்பாங்க. அப்பா வந்து டியூட்டி அந்த நாட்களிலே அப்பா வாங்கின சம்பளம் வந்து நிறைய ஆயிரங்கள் வாங்கினாங்க. ஆயிரங்கள் சம்பளம் வாங்கினாலும் எதுவும் வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க, எல்லாமே எங்கே தான் கொடுக்கணும். எங்கள் அப்பா அளவு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அப்பா வருஷத்துலையும் ஃப்ரெண்டாக நிற்பாங்க, மாமா மச்சான் அப்படின்னு கட்டிங் வாங்குறதுக்கு. 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அப்பா வருஷத்துலையும் யாருமே இருக்க மாட்டாங்க.
காசு இல்லை, காசு இருந்தால் தான் இல்லாமல் மாமா மச்சான் வருவான். கடைசி ஒன்றா ரொம்ப குடிகாரனாகி ரொம்ப முத்தி போய் வீட்டில் வந்து பார்த்தா எங்களுக்கு எதுவுமே வாங்கி போட மாட்டாங்க அப்பா. அப்போது அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல கோட்ரஸ், நல்ல ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த நாள் டியூட்டி பார்க்குற நாள் வரைக்கும் அங்கே இருந்துக்கலாம், அவ்வளோதான். அப்போ அங்கே இருக்கும்போது பெரிய மாளிகை வீடு கொடுத்துருந்தாங்க, நல்ல வசதி வாய்ந்த வீடு. அரசாங்கத்தில் ஒரு அப்பா வேலை பார்க்குறான்னா அந்த அப்பாவுக்கு ஒரே பையனா அந்த பையன் எப்படி இருப்பான்? ஆ இருப்பான்ல, இல்லை ஆமாம். இப்போ என்ன பைக்கில் உருன்னு போயிருப்பான், என்ன நம்ம கையில் செயின் போட்டிருப்பான், எட்டு விரலையும் மோதல் போட்டிருப்பான், என்ன. ஆனால் எனக்கு ஒரு சைக்கிள் செயின் கூட கிடைக்கல. ஏன்னா அப்பா எல்லாமே என்ன செஞ்சிட்டாரு, ஃபுல்லாக எல்லாமே தண்ணி அடிச்சிடுவார். தண்ணி அடித்து அடித்து வீட்டுக்கு வந்து ஏதாவது அப்போ ஏதாவது புத்தி தெளியும் பாருங்கள், ஐயோ நாலு பிள்ளைகள் இருக்குது என்ன சாப்பிட்டாங்களேன்னு தெரியலன்னு சொல்லி பலசர கடையில் ஜாமான் வாங்கிட்டு வருவார். அம்மா சோறெல்லாம் பொங்கி வச்சுருப்பாங்க, அப்பா குடிச்சிட்டு வருவார், சாப்பாடு ரசம் சாம்பார் எல்லாம் கொட்டி விட்டுருவார். எங்கள் வீட்டில் சமையல் ரூமில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் வித்தியாசம் உள்ளதாய், ஒன்று வாய் கோணி போனதாய், ஒன்று தலை இல்லாததாக இருக்கும். நீங்கள் வந்து பார்ப்பீர்களானால் அது மாடல் மாடல் பாத்திரமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அதில் வீர விளையாட்டு விளையாண்டுருப்பார், தூக்கி தூக்கி பந்தாடி இருப்பார். ஆமாம், எங்கள் வீட்டில் பெயிண்டே அடிக்க வேண்டாம், அப்பா ஊற்றின ரசம் கறி குழம்பெல்லாம் செவ்வறு ஃபுல்லாக பெயிண்டாகவே இருக்கும். ஆமாம், வீட்டில் சந்தோஷம் இல்லை. நைட் அப்பா தண்ணி அடிச்சுட்டு 11 மணிக்கு வருவாங்க. நான் அப்போது எல்கேஜி யூகேஜி படிச்சுட்ருக்கிற அந்த சத்துணவுக்கு போயிட்டுருக்கிற டைம் அது, சின்ன பிள்ளை. அப்போது திடீர்னு பார்த்தா 2 மணிக்கு 3 மணிக்கு மரண ஓலம் எங்கள் வீட்டில் சத்தம் கேட்கும். என்னென்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்து இரும்பு பைப்பால் இரும்பு பைப் வச்சு அம்மாவை 2 மணி நேரம் அடிப்பார். ரெண்டு கையில் இரும்பு பைப்பை பிடிச்சி வச்சு ரெண்டு கையால் அடித்தா இப்படி இருக்கும், இங்கே அடிவிழும் இங்கே அடிவிழும், மூக்கு உடஞ்சிரும், அம்மாவுக்கு காது கிழிஞ்சிரும், உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும். அம்மா காலையில் எந்திக்கவே முடியாது அம்மாவால். நாங்கள் 4 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம், எப்படி நினச்சி பாருங்களேன், சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது எங்கள் வீட்டில். ஆனால் வெளியே என்ன, அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அவங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன குறை, ஆனால் எல்லாமே குறை தான். வீட்டில் நிம்மதி இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் 83, 84லாம் 4 வயசு 3 வயசு இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கையேந்திருக்கேன், வெளியே போய் நின்றுருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. எத்தனையோ நாட்கள் அவங்க வீட்டு கதவை திறப்பாங்க, நான் 6 மணிக்கு வெளியே நிற்பேன், என்ன நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க, நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்பா டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, அங்கே நல்ல காலையில் கட்டன் சாயாவும் ஒரு கிழங்கு அவிச்சு கொடுப்பான். இங்கே நம்ம என்ன கிழங்கு சொல்லுவீங்க, கப்ப கிழங்கா, அவங்க மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மரிச்சினி கிழங்கு அவிச்சு நல்ல கொடுப்பாங்க. அதுக்காக போய் நிற்பேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வழி இல்லை, வயிறு பசிக்கும். எவ்வளோ நாள் தான் சாப்பிடாமல் இருப்பீங்க, 1 வாரம் பச்சை தண்ணீரை மட்டும் குடித்து நாங்கள் உயிர் வாழ்ந்திருக்கோம். வாழை மரத்துக்குள்ளே இருக்கிற தண்டை அவிச்சு 1 வாரம் சாப்பிட்ருக்கோம். வாழை மரத்தில் இருக்கிற தண்டை வச்சு தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்ந்துருக்கோம். எத்தனை நாள் தான் சாப்பிடாமல் இருக்க முடியும்? அம்மா பக்கத்து வீட்டில் 5 ரூபா கடன் வாங்கி தருவாங்க, தோசை வாங்கிட்டு வா. அப்போ ஒரு தோசை 50 பைசா, 50 பைசாக்கு தோசை வாங்கிட்டு வந்து அம்மா சொல்லுவாங்க, மக்களே 4 தோசை மட்டும் வாங்கிட்டு வா, மீதி காசு கையில் வச்சுக்கோ, நமக்கு சாயந்தரம் வந்து அரிசி வாங்கி சோறு பொங்கணும். அப்போ 4 தோசை வாங்கிட்டு வந்து நாங்கள் 5 பேரும் பிச்சு சாப்பிடுவோம். ஒருவேளை என்னைக்காவது அம்மா கையில் காசு